ரெண்டு கட் ஆயிட்டு வந்துச்சு. சாரி யார், சாரி கைஸ் கட் ஆயிட்டு வந்துடுச்சு, ஒன்றும் பண்ண முடியலனால. ஆஹா கேக்குதா, திருப்பி போட்டிருக்கான். கேக்குதா, நீங்க பேசுறதெல்லாம் கேக்குது. சாரி கைஸ் கிராஸ் டாக் அண்ணன் தான், நோ ப்ராப்ளம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் டீம் நம்பர் ஒன் எங்கள் தமிழ் மன்னர் டீம் என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஹிட்லர் குயின் வந்து கத்தியை வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ கத்தி எடுத்துகிட்டு போகிறாங்க, என்ன நடக்கும்னு தெரியல. அண்ணா எக்கோ அடிக்குது. சாரி கைஸ் ரீகனெக்ட் ஆயிடுச்சு எனக்கு. அண்ணனை கொன்னுட்டாங்களே. என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ குயின் வந்து ஒரு கத்தி எடுத்துட்டு எல்லா இடமும் சுற்றி வந்துட்டு இருக்காங்க. ஸோ ரஸ்தி வந்து தனியாக வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க குயினை விட்டுட்டு. அண்ட் கார்த்திக்கிட்ட சொல்கிறாங்க போல், போய் அந்த வண்டி எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க போல். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. ப்ரோ ஐ எம் சாய் சூரி, நைஸ் ப்ரோ லீஜன் கேமிங். அண்ட் என்ன ப்ரோ ஹேக் ஆகிடுச்சா? இல்லை கைஸ், இல்லை இல்லை, திடீர்னு இன்டர்நெட் ரீகனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து லைவ் ஸ்ட்ரீம் இன் பண்ணிட்டு போட வேண்டிய நிலமை. அந்த ஸ்பிட்டரில் ஏதோ ஒரு இஷ்யூ ஒன்று இருக்குது, அதை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். எஸ்டி சூர்யா வணக்கம் ப்ரோ. குட் ஈவினிங் ப்ரோ, குட் ஈவினிங், குட் ஈவினிங் அருண் கிரேட்டர்ஸ், ஹாய் கிருஷ்ணன், ஞானகுமார். இது என்ன ரூம்? இது வந்து அட்வான்ஸ் ரூம் மேட்ச் கைஸ். ஸோ நிறைய பேர் கேட்டாங்க ஃபன் மேட்ச் போடுங்கன்னு சொல்லி, அதனால் வந்து அப்படி போட்டுட்டேன். போடு ரஸ்தி, ஒரே ஏத்தா ஏற்றிட்டாங்க. ஆமாம் ரஸ்தி வண்டி ஒன்று ஏற்றிட்டாங்க, பயங்கரம். ஹிட்லர் செல்வா ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ. பாத்தீங்கன்னா அந்த பக்கத்து ரெண்டு பக்கி மட்டும் தான் இருக்கு. அவங்கள லெஃப்ட் சைடுல ரஷ்யாவோட டீம் இருக்காங்க, உங்களுக்கு தெரியல. அடுத்த ஆளை ஏத்தி கொண்டா ஐனே. ஏய் டீம் அப், ஏய் டீம் அப் எல்லாம் வேணா ரஸ்தி? டீம் அப் வேணா? ஏகே விஷ்ணு ஹாய் ரூம் மேட்சா ப்ரோ, சோ மிஸ் பண்ணிட்டேன். இட்ஸ் ஓகே ப்ரோ, நோ ப்ராப்ளம். இனிமேல் பேன் பண்ணிட வேண்டியதுதான். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன, அநியாயமா கொண்டுட்டாங்க கருப்பு ராஸ்கல் ப்ரோ, அநியாயமா கொண்டுட்டாங்க. அப்படி நான் இப்ப பேசுறது இங்கிருந்து பேச முடியாதா? நாலு பேர் என்னமோ பண்றாங்க. ஓகே, இன்னொரு மேட்ச் போடலாம்னு ஐடியா இருக்கு, பார்க்கலாம்.
ஐ சி என்னோட மேட்ச் இன்னொரு மேட்ச் போடலாம் இருங்க நான் வந்து சத்யானோட கன்ஃபார்ம் பண்ணிட்டு கேட்டுட்டு சொல்கிறேன் இன்னொரு மேட்ச் போடலாம் பிங் 1000 வரைக்கும் போகுது ப்ரோ விளையாட முடியல இன்டர்நெட் இஷ்யூன்னு நினைக்கிறேன் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் குயின் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சத்யா நான் பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் வேற லெவல் பண்றாங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு அந்த அந்த டீம் வந்து என்ன பண்ணுது பார்க்கலாம் போட்டா யாரும் போட்டா குயின குயின் எழுத்துட்டாங்க குயின் அழுத்த போறாங்க ஏத்திட்டாங்க தம்பி மண்டா பாருங்க வேற லெவல் பண்றாரு விஷால் சாய் ஹாய் எப்படி பண்ணீங்க அமர்ஜான் பாய்த்தியம் வேற லெவல்ல சிரிக்காங்க குயின் என்ன குயின் இப்படி பண்ணிட்டாங்க சொல்லி கொடுக்கறாங்க சார் சொல்லி கொடுக்கறாங்க ட்ரஸ்ட் இங்க ஓபன் மேட்ல சொல்லி கொடுக்கறாங்க குயின் உங்களுக்கு கேக்குதா ஆட்டு குடினா சொல்லி கொடுக்கறேன் சரியா இங்க கடுப்பு ராஸ்கலனா சொல்லி கொடுக்கறேன் ட்ரஸ்டி ஆ சொல்லி கொடுக்கறேன் ட்ரஸ்டி இப்பவேலாம் உயிரோட இருக்கா இங்க இருக்கா அங்க இருந்து சொல்லி கொடுக்கறாங்க டீஸ் பண்றாங்க டீஸ் பண்றாங்க வேற லெவல் பண்றாங்க Rock Dennis, thank you for the follow-up. So, பாப்பம் என்ன நடக்குன்னு சொல்லி ரஸ்தி வந்து நேர் கிளாக் பண்ணி போட்டது ட்ரை பண்ணிட்டு அப்பா பயங்கரம் அக்கா வேற லெவல் பண்றாங்க பயங்கரம் பண்றாங்க கைஸ் மறக்காம லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க காஸ்மோ மேட்ச் போடலாமா சேஃப் பாருங்க ரஸ்டி சேஃப் பாருங்க நெக்ஸ்ட் மேட்ச் போடலாம்னு நினைக்கிறேன் இருங்க நான் சத்யானட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் ஏய் தம்பி மணி ஏத்திட்டாங்க நைஸ் போடுங்க 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 ஆட்டி ப்ரோ வெஹிக்கிள் எடுத்துட்டு போங்க அந்த அதுல பக்கி நிக்கல எடுத்துட்டு ஓடுங்க இப்ப கொண்டு வந்து வெஹிக்கிள் அழைத்து வாங்க பாருங்க ஆட்டுக்குட்டி நான் சொல்லுவேன் கொஞ்சம் முருங்க இந்த பிறகு வெஹிக்கிள் வந்து வேற ஏத்துறாங்க ஏத்துறாங்க ஏத்து ஏத்து ஏத்து
வேற லெவல் பண்றா ஏஜே. ஸோ வேற எங்க சரி சண்டை நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இளம்பருவ விஜய் வந்து நீங்க நிம்மதியா லோட் பண்ணிட்டு இருக்காங்க. ரேஷ்மா கதைக்கிறது இவனுக்கு விடுற மாதிரியே இல்ல. ஏஜே தமிழ் மண்ணா விடுற மாதிரியே இல்ல. போடு 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 ஏத்துக்க ஏத்துக்க ஏத்துக்கு போடு. வேற இல்ல ரெண்டு பேரும் விடுறாங்களே இல்ல, பயங்கரமா பண்றாங்க. கேன் ஐ ஜாயின்? கண்டிப்பா ப்ரோ, நெக்ஸ்ட் மேட்ச் என்னன்னு போடுறேன், வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த டீம் விடுற மாதிரியே இல்ல. ராஜேஷ் செக்கி என்ன பண்ணுறீங்க ராஜேஷ்? ஸோ ராஜேஷ் வந்து நிம்மதியாக வந்து ஃபுல் பூஸ்ட் பண்ணிட்டு மெதுவாக அதுக்குள்ளே போகலாம்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு சொன்னவர்கிட்ட 5 ஃபர்ஸ்ட் எய்ட் இருக்கு, ஒரு ஃபுல்லி மெடிக்கெட் இருக்குது, 6 எனர்ஜிட்டிங் வச்சிருக்காரு, 4 பெயின் கில்லர் வச்சுருக்காங்க. ஸோ இவங்க வந்து மேக்ஸிமம் வின் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 ஃபர்ஸ்ட் எய்ட் வச்சிருக்காரு முரளிதவன்றவர். அண்ட் வார்டு என்ன பண்ணுறீங்க? வார்டு கிட்ட 4 ஃபர்ஸ்ட் எய்டும் ஒரு மெடிக்கெட்டும் வச்சுருக்காங்க. ஸோ நேர் எத்தனைன்னு சொல்லி காட்டல. சமீபண்ணா கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃபர்ஸ்ட் எய்டும் 10 பேண்டேஜஸும் இருக்குது. ஸோ கார்த்திக் கிட்ட 2 ஃபர்ஸ்ட் எய்ட். ஸோ ரஷ்டி கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 ஃபர்ஸ்ட் எய்டும் 20 பேண்டேஜஸ் வச்சுருக்காங்க. ஸோ வேறு லெவல் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த ரூம் மேட்ச் ஒன்று போடுவேன் கைஸ், வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வந்து லைக் பண்ணிவிடுங்க. பார்த்தீங்கன்னு சொன்ன சமீபண்ணா அவர் வேலையை காட்டுறாரு, அவரோட திறமையை காட்டுறாரு, மொத்த வித்தையும் இங்கே இறக்குறாருன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. பார்த்துக்கிட்டு சொன்னால் டேட் எடுத்துகிட்டு போகிறாரு தமிழ்மண்ணா, தவிர்த்தெல்லாம் போடவே இல்லை, போட்டிருந்தான்னு சொன்னால் மாட்டிருப்பார். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. பிஜிஎக்ஸ் ஏஜே என்ன பண்ணுறீங்க? ஏஜே பார்த்தீங்கன்னு சொன்னால் தூரமாக போயிட்டு இருக்காங்க யாருக்கும் தெரியாமல். ஐயோ மிஸ் டூ மேட்ச், நெக்ஸ்ட் மேட்சும் போடுறேங்க கைஸ், வெயிட் பண்ணுங்க, அப்படியே போட்டுடலாம். குயின் நீ பேசுறது கேக்குது. பாத்தீங்கன்னா கார்த்தி வந்து ஹீல் பண்ணிட்டு இருக்காரு, ஹீல் பண்ணிட்டு ஃபுல் பூஸ்ட் பண்ணிட்டு ஜோனுக்குள்ள போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கருப்பு ராசிகள் டீம் என்ன பண்ணுது? அவங்களே ஹீல் பண்ணிட்டு இருக்காங்க பா ஒரு வழியா. மூணு கேஸ் கேனை வச்சு. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் எம்எஃப்ஐடி ஃபெர்னாண்டோ கிட்ட கேஸ் கேனை கொடுத்து இவங்க வந்து ரீஃபில் பண்ண சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வட் டைம் டைப் ஆஃப் மேட்ச் ப்ரோ? நெக்ஸ்ட்டு வந்து மீலி போடலாம் இல்லைன்னா கார் ஃபைட் ஒன்லி நெக்ஸ்ட் மேட்ச் வந்து கார் ஃபைட் ஒன்லி போடுவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே திருப்பியும் ஓகே, செல்வின் தமிழ் வேறு லெவல் பண்ணிட்டார். டிசி ஆஷ்டன்றவர் வந்து வேறு லெவல் பண்ணிட்டார், 3 கில் எடுத்துட்டார். செல்வின் தமிழ்கிட்ட அந்த டீமே முடிச்சுட்டாரு. இளமுருகு விஜய் அண்ட் ஏய் ப்ரோ கன் எல்லாம் எடுக்க வேணான்னு சொன்னேனே ப்ரோ, ஏல் ப்ரைம் மேக்ஸ். ஏன் ப்ரோ இப்படி பண்ணுறீங்க? கேவலமானவங்க. வேணாம்
அண்ணா கேவலம் கெட்டவங்க bro கண்ண எடுக்க வேணாம்னு சொல்லியே எடுத்தாங்க பாருங்க வெல்டன் गाइस ஹேல் பிரைம் மேக்ஸ் கண்ண எடுக்க வேணாம்னு சொன்னேன் சக்தி தேவா கண்ண எடுக்க கூடாது bro only grenade தானே bro ஆமா bro கண்ண எடுக்க கூடாது இவன் எடுத்துட்டான் bro என்னால ஒண்ணும் பண்ண முடியல bro राजेश हरी सॉरी ब्रो எனக்கு தெரியாது ப்ரோ நான் உங்ககிட்ட சொன்ன ரூல்ஸ் நான் ஆல் வெப்பன்ல வந்து ஏர் டிராப் ஸ்பான் ஆகுது இல்ல சோ அந்த ஏர் டிராப் வந்து எடுத்தாங்கனா இது நடக்கும் அதாவது கன் கிடைக்கும் அந்த ஏர் டிராப்ல இருந்தா மட்டும் தான் கன் கிடைக்கும் நான் இவனை வந்து நான் நெக்ஸ்ட் மேட்ச் கிக் பண்றேன் இந்த டீம் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணிக்கங்க ராஜா பிரியா அண்ட் சிவா துரப்பாண்டி இவங்க எல்லாம் வந்து நான் கிக் பண்ணுவேன் ஏனா கன் எடுத்து ஷூட் பண்ணதுனால அவங்க டீம்மேட் அது பாக்கி அது பாக்கி सफनी सफनी हाय रस्ती पूरा चिंतित किले पुरी चिंगे इन्ना सिरपु ने बातें कला कोई ना सिरपु रस्ती पूरा पूरा नहीं रे तमी मना पोट्टा का तमी मना मतलब नाक टाइर का रे यार किटने बातें कर सुना मुरली दवन रो किटने नाक पन्ने आवंगे किल पट्टा का तमी मना वाल सॉस सेट तमी मना तमी मन्नोड वॉइस வருது நினைக்கிறேன் ओके ब्रो टॉपिक ब्रो நான் பாத்துட்டு சொல்றேன் ப்ரோ இன்ஸ்டாகிராம்ல ராஜேஷ் சாரி சாரி ப்ரோ இனிமேல் நடக்காத மாதிரி பார்த்துக்கறேன் இவங்கள நான் கிக் பண்ணிடுறேன் ஓ நீங்களா ப்ரோ சாரி ப்ரோ ப்ரோ இவங்க கன் எடுத்து ஷூட் பண்றாங்க ப்ரோ பொன் வந்தன் ப்ரோ அவர்கிட்ட சொல்லுங்க ப்ரோ கன் எடுக்க வேணாம்னு சொல்லி பொன் வந்தன் ப்ரோ அவர் கன் எடுத்து ஷூட் பண்ண வேணாம்னு சொல்லுங்க Can we join only? Maji sir, you can join. Panna mudiyum. Bayama irukku queen sirukkaratha paathu. Yeah. Sniper only ponu guys. Sniper venam guys. Only car fight mattum ekkala maduthu. Adha vehicle maathidunga. Alla angala paarenga. Guys, appadi like pannadhavanga like panikkeenga. Ippadi inda side la ponga. Nera poikko. Baaki vandu paathanga. Nerey per like pannama paakringa nu therinju marakkama let's go to 100 like guys. Pona live vandu idha iruchu enakku. डिस्कनेक्ट आई रची। वाइ ब्रो इनफॉर्म नो इनफॉर्म यू। या। कौन आ गया? तो पाचिंग सोना रस्ती पीजी एक्स इवेंग ऐने पन रंगा। तो पाचिंग सोना वैर लेवल पने डर रंगा। एम फ्रेनांडो एमएफआईटी फ्रेनांडो एंड कर्पोरस कल्टर टीम वैर लेवल पने दे। इन्हें वीट के मेले रीडिंग रंगा सरिया। வந்து எல்லாம் செட்டதுக்கு அப்புறம் கிளர் இறங்கலாம் ஆஹா எப்படி ஐடியா நேடு கிளாக் பண்ணியே முடிப்பாங்க இந்த கூட்டு பாத்துக்கலாம் உங்களையே தரது அவங்க கிட்ட கன் இருக்குடா டேய் ஆமா டவுன் என்னடா பண்ற ஐயோ யாரா இவன் लूस आयर पनो इन्ना ब्रो पन रहा है मैं रस्ती जोन के वेली ले कौन पे बिट्टे डे रस्ती जोन के वेली ले कौन पे बिट्टे डाउन है आह आम सुप्रू आ रस्ती उनका सुप्रू आम गान बिच का पंजे नहीं मम्मी को व्हाट अदा வேற லெவல் பண்ணா ரஸ்தி இல்ல அவங்க சீட்டிங் சரியா இது சீட்டிங் தானே ஏல் பிரைம் மேக்ஸ்ல வந்த சினக்க நடத்தா சோ பாத்துக்கறோம் ஆர் அது பாத்தீங்களா என்ன கண்ணு பாத்துக்கலாம் என்னங்க bro நான் பாத்துக்கறேன் கன் இல்லன்னு சொல்லி அதுக்கு அப்புறம் கன் எடுத்து வச்சிருக்காங்க கிக் பண்ணானே கிக் பண்ணனும் அவன நான்சென்ஸ் அவனை கிக் பண்ணனும்டா அவன் நடந்து நிப்பான் நான் bro நீ ஆ டூப் பாய் அவன அந்த டிசி ஆஷ்ன்றவரே போய் கில் பண்ணிட்டாரா டிசி ஆஷ் கில் பண்ணிட்டாரா ஏய் மச்சான் டேய் தூக்குடா டேய் இவனை தூக்குடா வேற லெவல் டைம் மேக்ஸ் தூக்கு தூக்குடா
ஏய் 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 தூக்கு தூக்கு இவனை தூக்கு அழுத்துடா அழுத்து எனிவன் பேசுறா ஓல்ல போடு ஒண்ணும் பண்ண முடியாது ஏஜே இவனை கொன்னுடுங்க ஏஜே யார் பேசுறது அது நான் யாரு அங்கல ரீஷ்மா போல இருக்கு ஆல்ல பேசுறாங்க போல ரீஷ்மாவா ஏய் ரீஷ்மா கிட்ட சொல்லிடு கன் எடுக்க அதாவது அவன கொல்ல சொல்லி ரீஷ்மா கிட்ட நானும் ஆல்ல தான பண்றேன் கருப்பூர் ராஸ்கல் ஓபி அவர் டீம் வேற லெவல் பண்ணிருச்சு பெரிய ஹெல்ப் அந்த ஒழுங்காத ஒழுங்கா பொறக்காதவன வந்து கில் பண்ணிட்டாங்க சோ வேற லெவல் பண்ணிட்டாங்க நைஸ் ப்ரோ போங்காட்டம் இதெல்லாம் ஆமா ப்ரோ அவரை கில் பண்ணுங்க டிசி ஆஷ் ப்ரோ நானு டிசி ஆஷ் என்னடா ஆச்சு டிசி ஆஷ் என்ன இன்னொரு ஃபேமிலி டீம் ஒன்று இருக்கு அது வந்து உங்களுக்கு தெரியுமோ தெரியல ஹிட்லர்னு சொல்லி அவங்க கிளான் எல்லாம் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி ஸோ அவங்கெல்லாம் வந்து வருவாங்க அடுத்த மேட்ச் ஸோ வேற லெவல் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்த மேட்ச் பார்ப்போம் என் வீவர்ஸும் என் ஃபேமிலி மாதிரி தான் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க கேன் வி ஜாயின் ஜாயின் அண்ட் வாட்ச் மேட்ச் யா ப்ரோ நெக்ஸ்ட் மேட்ச் வாங்க டெக்னா மெசேஜ் பாருங்க ஹேமந்த் குமார் ப்ரோ தமிழ் ப்ரோ எல்லாரையும் தனியாக ஆட சொல்லுங்கள் ப்ரோ தட் மீன் நான் நாங்கள் அவங்க கூட ஆடுற மாதிரி ட்ரை பண்ணுறேன் ப்ரோ இப்போ பயங்கரம் பண்ணுறாங்க இப்போ பார்த்தீங்க சொன்னால் அந்த டீமை முடிஞ்சிருச்சாங்க இல்லை வேறு லெவல் பண்ணுறாங்க பிஎக்ஸ் ஏஜே ஏண்டோ ஓகே ஏஜே வந்து வார்டுவை வந்து நாக் பண்ணியிருக்காரு ஸோ கார்த்தி மட்டும் தனியாக இருக்காரு கார்த்தி என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் ஸோ ஏஜே பயங்கரமான டிரைவராக இருப்பார் போலையே வேறு லெவல் பண்ணுறாரு இந்த கருப்பு ராஸ்கல் டீம் வேறு லெவல் உண்மையை சொல்ல பண்ண வேற லெவல் பண்ண ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னா கார்த்தியை போடுவான்னு நினைக்கிறேன் கார்த்தி அடிக்கிறாரு அடிக்கிறாரு ஐயோ நம்ம டீம் மேட்ச் மட்டும் தான் போலியே போடுறாங்க போடுறாங்க அடிக்கிறாங்க ஸோ வேற லெவல் போடு கார்த்தி அண்ட் எம்எஃப்ஐடி ஃபெர்னாண்டோ அண்ட் ஸோ பாப்போம் யார் என்ன நடக்குது யூ கேன் டூ திஸ் ஓ மை காட் எம்எஃப்ஐடி ஃபெர்னாண்டோ டீம் தான் வின் பண்ணிட்டாங்க யார் டீம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கருப்பு ராசல் டீம் தான் வின் பண்ணிட்டாங்க வேறு லெவல் பண்ணிட்டாங்க ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசி வரைக்கும் அந்த ரெண்டு டீமும் அதாவது எங்க கூட விளாட்ற என் எல்லாரும் விளாட்ற டீம் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க ஸோ வேறு லெவல் பண்ணிட்டாங்க ஸோ ஜிஜி ஃபார் ஹிம் ஸோ ஜிஜி ஃபார் தோஸ் கைஸ் கைஸ் ரேஷ்மா ஐ மீன் ஆர் ஃபெர்னாண்டோ அண்ட் பிஜி எக்ஸ் ஏஜே எம்எஃப்ஐடி ஃபெர்னாண்டோ கருப்பு ராசல் ஸோ இதில் ஐஜிஎல் பார்த்தீங்கன்னு சொன்னால் கருப்பு ராசல் தான் அந்த டீமுக்கு அண்ட் பாட்ஸ் தமீம் அண்ட் கார்த்தி ட்ரிபிள் எக்ஸ் ரஸ்தி அண்ட் ஹிட்லருக்கும் செகண்ட் ப்ளேஸ் வந்திருக்காங்க ஸோ வேறு லெவல் பண்ணிட்டாங்க அண்ட் முரளி தவன் அண்ட் ராஜேஷ் சிக்கி வாடு ஸோ இவங்க வந்து தேர்ட் ப்ளேஸ் வந்திருக்காங்க ஸோ இந்த டீமில் டீம் நம்பர் ஃபோரில் வந்து என்ன நினச்சின்னு சொன்னால் ஏஎல் ப்ரைம் மேக்ஸ் அப்படின்னு ஒருத்தன் இருக்கார்ல ஸோ அவன் வந்து கேவலம் கேட்டேன்னு ஒருத்தன் ஸோ அதனால் வந்து அவன் பேரை சொல்ல விரும்பலை ராஜப்ரியா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலா ராஜப்ரியா அண்ட் லூசர் சிவா துரப்பாண்டி ஸோ இவங்கெல்லாம் வந்து ஃபோர்த் ப்ளேஸ் வந்திருக்காங்க ஸோ ராஜா பிரியான்ற ஒரு நல்ல பர்சன் ஒன்று ஸோ அவர் வந்து எனக்கு சேட் பண்ணார் இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி அவர் நல்ல பர்சன் மிஸ்டர் பாலா அண்ட் டார்ச்சர் ஏன்னா வந்து நான் நினைக்கிற மாதிரி அது வந்து வேறு லாங்குவேஜ்னு தான் நினைக்கிறேன் ஸோ ஸ்ரீலங்கன் லாங்குவேஜ் பேசக்கூடிய ஒரு பர்சன் ஒன்று தான் நினைக்கிறேன் ஸோ அதனால தான் வந்து அவன் வந்து கன் எடுத்து ஷூட் பண்ணான் இவங்க சொல்கிறத வந்து கேட்கல போல் ராஜப்பிரி அந்த பொன்வந்தன் இருக்கிறார் அவர் தான் ஸோ மிஸ்டர் பாலா டார்ச்சர் டிசி ஆஷ் டார்ச்சர் பார்த்தீங்கன்னு சொன்னால் லூசர் செல்வா வெங்கட் சாய் செல்வின் தமிழ் இளமுருகு விஜய் இவங்கெல்லாம் சிக்ஸ்த் பிளேஸில் வந்திருக்காங்க நூப் ட்ரிபிள் எக்ஸ் நாண்டி நூப் ட்ரிபிள் எக்ஸ் ஏகே வந்திருக்காங்க டீம் செவன்த் பொசிஷனில்
எயித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிஸ்டர் ஹேமந்த் சியா சியார்ஜின் ரஹ்மான் கிளாஸ் ரேம். ஸோ போடு ஓபி இந்த சேட் கைஸ், அமேசான் வந்திருக்காரு, வேறு லெவல் பண்ணிட்டாங்க. ஸோ கைஸ் இன்னொரு ரூம் மேட்ச் போடுறேன். இந்த ரூம் மேட்ச்சும் வந்து அட்வான்ஸ் ரூம் மேட்ச் தான். ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா ரூம் மேட்ச் போடுங்கன்னு சொல்லி அதனால் வந்து இன்னொரு ரூம் மேட்ச் போடுறேன். வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே. ஸோ இதுக்கு பாஸ்வேர்டு வந்து 456 தான். இன்னொரு மேட்ச் போடுறேன். ஸோ வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் 6th பிளேஸ் ப்ரோ. நைஸ் ப்ரோ. இல்லை மோகன் அடன், உண்மையாக சொல்லணும்னா இதில் வந்து சரியாக விளையாடினவங்களுக்கு பெரிய ஒரு ஹெட்ஸ் அப். ஒரு கன்னை யூஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணாமல் விளையாடினவங்களுக்கு அந்த ஏஎல் ப்ரைம் மேக்ஸ் அவன் மட்டும்தான் இங்கே பிரச்சனையே. அவன் வந்தான்னு சொன்னால் கிக் பண்ணி விடுறேன். ஸோ இதுதான் கைஸ் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட். ஸோ குயிக்காக வந்து ஐயோ குயிக்காக வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணி ஃபன் பண்ணுங்கள். ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்லி கார், அதாவது வெஹிக்கிள் வெஹிக்கிள் மட்டும்தான் ஓகேவா. ஸோ வெஹிக்கிளில் வந்து கில் எடுக்கணும், அதுதான் இந்த மேட்ச். சேம் ரூல்ஸா? ஆமாம். இதில் வந்து பேனலாக இல்லாமல் ஆக்க போகிறேன். இதில் வந்து வெஹிக்கிள் கில் ஒன்லி ஓகே. ஸோ ஹிட்லர் குயின் அண்ட் டிஎஃப் டாக்ஸிக் ஆடா கில்லர் ஹிட்லர் சத்யா அண்ட் டினோப்ரோ. அதுக்கு பிறகு எங்கே கருப்பு ராஸ்களை காணும்? ஸோ இங்கே அவங்களை காணும். இன்வைட் ஹிட்லர் டீம் டெக்னோ இன்வைட் பண்ணிட்டேனே இவங்களை. ஐயோ ஹிட்லர் வைரஸ் இன்வைட் பண்ணிட்டேன். ஓகேக்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். எங்கே எம் ஃபெர்னாண்டோவை காணும் கைஸ்? அவர் வந்திருக்காருன்னு பாருங்கள். அந்த பையன், அவன் பேரை சொல்ல விரும்பலை. அந்த பையன் வந்திருக்கானா? இந்த பையன் எங்கேவா? எஸ்ஆர் சகோ. ஓ ஏஜே வரலையா? ஏஜே காணமே. ஏஜே வாங்க உள்ள. என்னடா இது, சி என்ன பக்கு கருமம். இன்னைக்கு செஷனையும் காட்ட மாட்டேங்குது. அண்ணா சமாதானம். குயிக்காக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். ஐடியா நான் போட்டுட்டேன் லைவ் சேட்டில். ஸோ மறுபடி போடுறேன். ஸோ குயிக்காக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் கைஸ் ஐடி. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கார் ஃபைட் ஒன்லி. ஸோ இவன் தான் கைஸ் வினய் தான். இவன் தான் அந்த கன் எடுத்து ஷூட் பண்ணது. நீ கீழே எங்கேயோ ஒரு ரிப்போர்ட் ஒன்று இருக்கணுமே. அவன் அப்படியே இருக்கட்டும், கடைசி நேரத்தில் அவனை கிக் பண்ணிடுறேன். க்ளோஸ் நம்பர் வருது ப்ரோ.
இல்லை ப்ரோ, வரணுமே. வரும் ப்ரோ, வரும். எங்க இவங்களை காணும்? கருப்பு ராஸ்களை காணும். கருப்பு ராஸ்கள் எங்க இருக்கீங்க? பொன்வந்தன் ப்ரோ வரலையா? உள்ள பொன்வந்தன் இல்லையே. அவங்க கூட சேராதீங்க ப்ரோ, இவன் கூட சேராதீங்க. கே நம்பர் ஒன்ல இருக்கான்ல, அவன் கூட சேராதீங்க. கண் எடுத்து ஷூட் பண்ணாங்க அதனால. ராஸ்கல் ராஜ், நைஸ் நேம். இந்த மேட்ச் வந்து நான் வந்து சரியாக 8:18 ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இந்த மேட்சை 8:18 ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அவர் நீங்களும் வாங்க. ஓகே, ஹாய் டெக்னா ப்ரோ, சதீஷ் குணா, ஹாய் ப்ரோ. 8:18 ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ கைஸ், அப்படியே லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க கைஸ். நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு தெரியுது. ஸோ மறக்காமல் அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கமெண்ட் கைஸ் மறக்காம லைக் பண்ணிவிடுங்க. என்ன ப்ரோ, என்ன யூஸ் பண்ணலாமா? பேன் வந்து இல்லை கைஸ், இதில் வந்து நான் பேனில் இல்லாமல் ஆக்க போகிறேன். இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால், அசால்ட் ரைஃபிள் இல்லை. இது ஒன்லி வெஹிக்கிள் மேட்ச். கொஞ்சம் கூட்டி வைப்போம். யூவல் நிறைய தேவைப்படும். ஸோ பேகு லெவல் 3 கொஞ்சம் கிடைக்கிறத கூட்டி வைப்போம். வெஸ்ட்டு ஆமோ 0. ஸோ வெஹிக்கிள் எல்லாம் கூட்டி வைக்க முடியாது அதில். கொடுத்துட்டேன். ஸோ கைஸ் குயிக்காக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ரூம் ஐடியா வந்து திருப்பி போட்டுட்டேன். வேறு யார் ப்ரோ ஸ்பெக்டேட்டிங்? நான் மட்டும்தான் கைஸ், நான் மட்டும்தான் ஸ்பெக்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் வந்து அந்த பாப்புலாரிட்டி கொடுத்துருங்க. அப்போ கொஞ்சம் பெருமையாக இருக்கும், ரொம்ப பெருமையாக இருக்கும் ப்ரோ. கன் கூட மீலி வந்து நான் இல்லாமல் கேட்டேன் இருக்கேன் கைஸ். ஸோ அதனால் மீலி கிடைக்காது. நீங்கள் வந்து இது மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் உங்களால். வண்டியில் மட்டும்தான் கீல் பண்ண முடியும். ஓபி இந்த சேட் பாய்ஸ் எல்லோரும் வந்துட்டாங்க. ஸோ நான் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொன்னேன்? 8:18 ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொன்னேன். ஸோ 8:18 ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இவருக்கு நான் கிக் பண்ணணும். வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கிக் பண்ணங்காட்டி. பொன் வந்தன் ப்ரோ வரலையே உள்ள கேமுக்குள்ளே? அவர் நான் ஏசி திட்டேன் போல. ஹாஜா மகசூன் யூசுப் ஐடி ப்ரோ, ஐடி போட்டுட்டேன் ப்ரோ. ஐடி இதுதான் ஐடி. ஓ நீங்களா ப்ரோ பிரதீக்குமார், நைஸ் ப்ரோ. ப்ரோ எவ்வளவு எவனோ கொரியனில் வந்து ஸ்பெக்டேட்டில் இருக்கான், உண்மைக்குமா? அயன்மேன் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அனுப்புங்க, டிஸ்கார்டில் போடுங்க. அயன்மேன் அயன்மேன் அப்படியே போடுங்க. ஐ சி. ஏல் ப்ரைமேக்ஸ் இருக்கான், எதா இருக்கான், எதா இருக்கான். சரி உனக்கு கிக் பண்ணணும். ஸோ சரியாக 18 ஆகும்போது கிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். இருங்க இருங்க, அவனை வெயிட் பண்ணி வைக்கணும். அவனை வெயிட் பண்ண வச்சுட்டு தான் கிக் பண்ணணும். கடைசி நேரத்தில் கிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிடும். அப்போ தான் அவனுக்கு அந்த வேதனை தெரியும்.
அவளை நேரம் ஸ்பெக்டேட் பண்ணி கடைசி நேரத்தில் வந்து கன் எடுத்து ஷூட் பண்ணதுனால. யார் புதுசாக இருக்கா தெரிஞ்சால் ஒன்றும் வேறு கண்ட்ரி பீப்புள் ஒன்றா இது மேபி இந்த வேறு கண்ட்ரி ஆளுன்னு நினைக்கிறேன். ஆமாம் இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் வேறு கண்ட்ரி ஆளுன்னு நினைக்கிறேன். ஸோ கமெண்ட் கைஸ் குவிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க ப்ரோ. ஹேண்ட் ஃபைட் பண்ணலாம் கைஸ். இன்னும் 15 பேர் வந்தான்னு சொன்னால் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னும் 2 நிமிஷத்தில் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் மேம் இந்த மேட்சை. 2 மினிட்ஸில் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அவர் ஃபோட்டோ போட்டு இவர் பேர் வச்சுட்டு ஒருத்தன் யாருப்பா அது அவர் ஃபோட்டோ போட்டு பார்த்தேன் சம்டைம்ஸ் இந்த இதாகும்ல எப்படி சொல்கிறது. ஓ நான் டைட்டில் போட்டது தப்பாச்சு. டைட்டில் தப்பு நான் போட்டது. ரோம் ஆச்சுன்னு போட்டதும் எல்லோரும் வந்துட்டாங்க உள்ள. இப்போ எத்தனை பேர் கன் எடுத்து ஷூட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. பார்ப்போம் ஃபன் மேட்ச் ரோம் மேட்ச்சுன்னு பொட்டையை நான் போட்டுட்டேனே. பொட்டை எழுத்தில் ரோம் மேட்ச்சுன்னு மட்டும் போட்டுட்டேன். இவங்கெல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க போல் எதுன்னு சொல்லி. ஸோ கைஸ் அப்படியே லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க கைஸ். நிறைய பேர் லைக் பண்ண மறந்துட்டீங்க. ஸோ மறக்காமல் அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓபி இந்த சேட் பாய்ஸ் வர லெவல். ஸோ வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க குவிக்காக. செந்தில் தளபதி எஸ்கே ஹாய் டெக்னோ என்ன கண்டிஷன். இதில் வந்து கார் ஃபைட் ஒன்லி. காரில் மட்டும் தான் ஃபைட் பண்ணிக்கணும். இன்னும் 1 நிமிஷத்தில் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் கைஸ் இந்த மேட்சை. ஸோ டீம் கூட ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இந்த இவன் இருக்கான்ல இவனை கிக் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஒன்லி காரா? ஆ கார் ஃபைட் மட்டும்தான். ஓகே ஸோ இன்னும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். தம்பி வெளியில் போ. அவ்வளோதான். வெறுத்தே போயிருப்பான் லைஃப்பை வெறுத்து போயிருப்பான் அவன். டெக்னோ ஹாய். சுமேஷ் ஸ்டடி ஹாய். பாண்டிராஜன் ரத்னம் ஹாய் ஹாய் ஹாய். 2 கிரெனேட் யூஸ் பண்ணலாமா? நான் கிரெனேட் எல்லாம் இல்லாமல் போட்டிருக்கேன் கைஸ். ஒன்லி வெஹிக்கல் ஃபைட் ஒன்லி. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருக்காங்க இந்த மேட்ச்க்கு. ஜாக் AK 1629, MTS புவன், திவா துரபாண்டி, நவீன், டீம் 4, பாக்ஸ் ஜோ, சில் ஜேபி, டியூட், பேட் பாய் பிடி, லூசர் அண்ட் லூசர். அதுக்கப்புறமா பிஜி வைடி மேக்கிங், ஹிட்லர், டினோ, வைரஸ், குவீன், சத்யா. ஹிட்லர் டீம் ஃபுல்லாக வந்திருக்கு. அண்ட் மரியா ஏகே மிட்ஃபீல்ட் வைட்டி, லோக்கி அண்ட் மணிமுருகன் T2R ஒமேகா, ஜானி டீப், TN58, ராஸ்கல், தளபதி எஸ்கே ப்ரூ தனியாக இருக்கார் தனிக்காட்டு ராஜா போல், ஆர்கே நைட். அதுக்கப்புறம் எங்கே அவர் பேர் வரல. ஆர்கே நைட், ஃபயாஸ் அண்ட் சொஹேல், ரூபி டோல், நூப், XXX, நாண்டி, பாபு, ரியஸ் அண்ட் ரோமியோ ரோலி, HP3, ராக்கி, லைட்னிங் வோல், லவர்ஸ் மேனிக் அண்ட் ரவுடி கெவின். ரவுடி ரவுடி டீம் ஃபுல்லாக வந்திருக்கு, புதுசாக இருக்குது டீம். ரவுடி ரூபன் வைட்டி என் கோல்ட் நிப் கோல்ட் ஓ கோல்டன் ஃபிஷ்ஷு ஓகே கோல்டன் ஃபிஷ் அண்ட் மகசூன் எமே என்ன சைது நிஜாம் கில் ராஜேஷ் டிக்கே ஆதித்யா ஃப்ளாஷ். ரொம்ப கஷ்டமாக இருக்குது பேரெல்லாம். கருப்பு ராஸ்கல் என் கார்த்தி எம்எஃப்ஐடி ஃபெர்னாண்டோ ஆர் ஃபெர்னாண்டோ எக்கோ சக்கீரோ அண்ட் என்ன இது ஆப்டிக் யாண்டோ எம்எஃப்ஐடி கண்ணன் கிளாஷ் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. வாட் இஸ் திஸ்?
ஸோ பாப்பம் இதில் யார் வின் பண்ணுறாங்கன்னு சொல்லி. ஸோ கமெண்ட் கைஸ் மறக்காமல் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. ஆனால் இவங்களுக்கு தெரியாத தெரியல இது என்ன ரூம் மேட்ச்னு சொல்லி. வைக்கணும் ப்ரோ, ஃபேஸ் கேம் வைக்கலாமே, ட்ரை பண்ணேன் ப்ரோ. ஓனோ நான் மாட்டினேன், சாரி ப்ரோ, பார்க்கல ப்ரோ. இவங்களுக்கு தெரியாது வண்டி எடுக்கணும்னு சொல்லி, நிறைய பேருக்கு தெரியாது போலையே இது கார் மேட்ச்னே தெரியாது. எல்லாரும் பொச்சிக்கிங்கி போயிட்டாங்க, அவங்களுக்கு போய் கண்ணத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மிஸ்டர் ஹேமந்த் அவருக்கு ஒரு வண்டி கிடச்சிருச்சு, நானும் எக்ஸிட் ஆகிட்டேன். ஓ ஓகே ப்ரோ, ப்ரோ ஜாயின் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தயாநிதி சாரி ப்ரோ, நான் டைம் சொல்லியிருந்தேன் 8:14, அதாவது 8:18 ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லி. ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன் டைமுக்கு. ஸோ பார்ப்போம். ஸோ டிஎஃப் ஹார்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஓகே டிஎஃப் ஹார்ட் வந்து ரெண்டு பேரும் நாக் பண்ணியிருக்காங்க, கையிலே அடித்து நாக் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா எங்கே அவங்களை காணும், ஏ ஓடுறாங்க அவங்க, வேறு லெவல் பண்ணிட்டாங்க டீம்மேட்டில். அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ அடிக்கிறாங்க, ஓடிடுங்க. ஐயையோ வேறு லெவல் பண்ணாங்க. ஆனால் ஸ்டார்டிங்லேயே கொண்டுட்டாங்க, நிறைய பேர் வந்துட்டாங்க இந்த மேட்ச். கார்த்தி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். கார்த்தி இங்கே வண்டி இல்லை, எல்லோரும் பொச்சிங்கிக்கு வந்துட்டாங்க கன் எடுக்கிறதுக்காகவே. ஆனால் அவங்களுக்கு தெரியல இது ஒரு அட்வான்ஸ் ரூம் மேட்ச்னு சொல்லி. ஸோ அதனால் வந்து கன் இருக்காதுன்னு சொல்லி தெரியல. ஃபஸ்ட்டுக்கே போய் எல்லோரும் இதே தேடி இருக்கணும், வண்டி தேடி இருக்கணும், பட் எல்லோரும் மிஸ் பண்ணிட்டாங்க. ஜிஜிஸ் இவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஏ என்ன நடக்குது இங்கே, பார்த்தீங்கன்னு சொன்னால் டினோ அண்ட் சத்யா ப்ரோ வந்து வண்டி எடுத்துகிட்டு மின்னல் வேகத்தில் போயிட்டு இருக்காங்க. அண்ட் லூசர் இவங்கெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, இது வரைக்கும் எந்த வித சண்டையும் நடக்கலை, பாப்பம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. ஓகே தப்பு பண்ணுறாங்களே, ஜாஸ்டே என் ஜோனுக்குள்ள இருக்கா. யாண்டோ என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். யாண்டோ வண்டி எடுத்துகிட்டு போய் ஏற்றுவாங்களா இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். கார்த்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஎஃப் கிங்கை நாக் பண்ணிட்டாரு. கார்த்தி வேற லெவல் பண்ணுறாரு. சோலாவணின்னு ஒருத்தரை நாக் பண்ணியிருக்காரு, கையால் அடித்து கொள்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்க சொன்னால் கார்த்தியை சுற்றி மூணு பேர் அடிக்கிறாங்க. கார்த்தி செத்துருவாரா இல்லைன்னா அடிப்பாரான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கார்த்தி யூ கேன் டூ திஸ், ஒரு ஷார்ட் வச்சாரு இன்னொரு ஷார்ட் வைப்பாரா. ஓகே அந்த ஸ்குவாடை வந்து வைப் பண்ணிட்டாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஎஃப் டீம் வந்து அவங்கள எல்லாம் கொண்டுட்டாங்க. ஸோ ஜிஜி கருப்பராஸ்கல் டீம், நைஸ் ட்ரை. அண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல நிறைய வண்டி வந்து நின்று இருக்கு. பொச்சிங்கக்குள்ளே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ சொல்லவே தேவையில்ல. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனை டீம் இருக்குது, 1, 2, 3, 4, 5, ஓகே இது ஓவரால் இல்லை, 1, 2, 3, 4 டீம் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் மூணு பேர் மூணு வண்டி எடுத்துட்டாங்க, அங்கே இருக்கிற வண்டி எல்லாமே ஆட்டி போட்டாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். டீமாக பண்ணுறாங்க. ரோடி ப்ரோ வந்து ஏறுங்க ப்ரோ, கண்டிப்பாக கொண்டுருவாங்க. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகே ஏற்ற போகிறாங்க. ஓகே ஒருத்தரை கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ அந்த பையனை தனியாக போய் அடித்து கொள்ளுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ரவுடின்னு ஒருத்தர் போனாங்கல்ல, ஸோ தனியாக போய் அடித்து கொள்றதுக்காகவே ஒருத்தரை கூட்டிகிட்டு போகிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நிக்கலோன்னு நினைக்கிறேன். இது நிக்கலோ தான் கூட்டிகிட்டு போகிறது.
டீஃப் மேடி ஓகே தூக்குவான்னு நினைக்கிறேன். போடு ஒரு கில்லு நிக்கலோக்கு ரெண்டு. ஓகே பிராண்டி ப்ரோ கண்ணன் ப்ரோ இருக்காங்கல்ல டெக்னோ? இல்லை ப்ரோ அவங்க இல்லை. சின்ட்டு முருகன் இது வந்து இருக்கிறது வந்து நிக்கலாவும் பிளேஸும் இருக்காங்க இதில். இப்போ பார்த்துக்கன்னு சொன்னால் ஜோன் வந்து சீக்கிரமாக சிங்க் ஆகுது. ஸோ எல்லோரும் வந்து ஜோனுக்குள்ளே வரணும். இப்போ எல்லாருக்கும் வந்து அப்படியே கேம்லேருந்து வெளியில் போயிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட பிசி சம் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பத்தலைன்னு சொன்னால் கேம்லேருந்து வெளியில் கிக் பண்ணி விடும் ஓவர்லோட் ஆகிறதுனால. ஸோ பார்ப்போம் எத்தனை பேர் வந்து வெளியில் போகிறாங்கன்னு சொல்லி. சிலவங்களுக்கு வந்து 10-15 எஃபிஎஸ் தான் கிடைக்கும். விஷ்ணு என்ன ப்ரோ கன்னு கிடையாதா? ஆ கிடையாது ப்ரோ. பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒருத்தர் ட்ரை பண்ணுறாங்க. அவங்க வண்டியிலேருந்து அப்படி பகியை வந்து மறைச்சி போட்டு அடிக்கிறதுக்காக வேண்டி ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் முடியல. ஸோ அவங்கள சேஞ்ச் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஸோ பார்ப்போம். ரெட் ஜோன் வேறு விழுந்துட்டு இருக்கு. ஓகே கிளாஷ் ரேம் வந்து போட்டுட்டாங்க. யாரை போட்டதுன்னு பார்த்தீங்கன்னு அழுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். ப்ரோ என்ன பேக்கேஜ் யூஸ் பண்ணுறீங்க ப்ரோ? ஸ்ட்ரீமிங் அப்லோட் ஸ்பீடோட சொல்லுங்கள் ப்ரோ. என்னோடய பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ்எல்டி ஃபைபர் யூஸ் பண்ணுறேன் ப்ரோ. 100 MB/s அண்ட் 40 MB அப்லோடிங் வரும். ஆனால் 100 MB சொல்லி ஸ்பீட் டெஸ்ட்டில் காட்டினாலும் எனக்கு வரது வந்து 10 MB/s தான் சொல்லுங்கள். 10-11 MB/s அண்ட் அப்லோடிங் வந்து 40 காட்டினதுக்கு 4-5 MB வரும் அப்லோடிங். குயின் இருக்காங்க கைஸ். குயின் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இத்தனை டீம் என்ன பண்ண? ஓ குயின் செத்துட்டாங்க. ஆனால் எங்கே செத்துதுன்னு சொல்லி பார்க்கலையே. குயின் டீம் வந்து செத்துடுச்சு மறுகையாக. குயின் டீம்ஸ் ஆகலை, குயின் மட்டும் செத்துட்டாங்க. ஸோ பார்த்து சொன்னால் ரவுடி ஜெய் வைத்தியம் வந்து கில் பண்ணுறாங்க யாரையோ. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. இவங்க மரியாதைக்கு இவங்களை என்ன பண்ணுறாங்க? ஸோ தளபதி எஸ்கே இப்படி தனியாக இருக்காரு, என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். ஸோ தளபதி எஸ்கே ஸ்டாப்லெட் போய் ஸ்டாப்லெட் ஆகுது நோவா அதுக்கு மேலே போய் லூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தனியாக வேறு பாவம் உண்மையாக சொல்ல போனால் தளபதி ப்ரோ, தளபதி எஸ்கே செந்தில் ப்ரோ, அவரோட பேர் செந்தில். இவர் பாவம் தனியாக விட்டுட்டாங்க. சுற்றி முற்றி பார்க்குறாரு யாராவது வாராங்களான்னு சொல்லி. அண்ட் இந்த ஹிட்லர் டீம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஹிட்லர் கிளான். ஸோ இப்போ எல்லோரும் ஜோனுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லோரும் ஜோன் அட்வான்டேஜுக்காக வேண்டி வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஜோனுக்குள்ளே போகிறாங்க. வைரஸ் வந்து முன்னாடி போயிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு கில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வைரஸ் வந்து ஒரு கில் எடுத்திருக்காங்க. ஸோ இதுவரைக்கும் நிறைய கில் எடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் விஎம்எஃப் ஜோக்கர் அண்ட் கொஜேட்டா 2 kills அண்ட் டிஎஃப் ஹார்ட் 2 kills. இவங்க டீம் மொத்தம் 6 kills எடுத்துருக்காங்க. ஸோ வேறு லெவல் பண்ணிட்டாங்க. ஆப்டிக் யாண்டோ அண்ட் மஃபடி கண்ணன் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 1 kill, மொத்தமாக 2 kills எடுத்துருக்காங்க. டீம் 25 வந்து ஹரி சது அப்படின்றவர் வந்து 1 kill அண்ட் ஹரிஷ் வந்து இன்னொரு கில்லும் எடுத்துருக்காங்க. மொத்தமாக 2 kills எடுத்திருக்காங்க. டீம் ஃபாக்ஸ் ஜோ வந்து 1 kill எடுத்திருக்காங்க. ஸோ பார்ப்போம் இவங்களுக்குள்ளே ஏதாவது ஓகே ரவுடி ஜெய் வைட்டி அண்ட் ரவுடி ரூபன் வைட்டி இவங்களும் ஒவ்வொரு கில் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு மோஸ்ட் கில்ஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க 8 kills எடுத்திருக்காங்க. டீம் நம்பர் 18 வந்து அன்லிமிட்டெட் மெமிட்டல் யூடியூப் பேக்கேஜ் போட்டால் நார்மல் பேக்கேஜ் காலி பண்ணுறாங்க ப்ரோ. ஓ கிறிஸ்டர் அது இருக்குது ப்ரோ. நான் மொபைட்டல் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் முன்னாடி லைவ் போடும்போதெல்லாம் மொபைட்டல் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் வந்து கம்மியாயிருச்சு. லைவ் பண்ணுற அளவுக்கு ஸ்பீட் இல்லை. அதனால் வந்து நான் அந்த பேக்கேஜை வந்து கேன்சல் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால்
ஓகே டீ நம்பர் 18 வந்து முட்டலாம்னு போன சாரி டீ நம்பர் 8 வந்து முட்டலாம்னு போனது பட் தப்பிச்சிட்டாரு ஸோ இதுக்குள்ள ஒருத்தர் இருக்காரு அவர் டான்ஸ் ஆடுவார்னு நினைக்கிறேன் மேலிருந்து என்ன விட்டுருங்கடான்னு சொல்கிறாங்க அது சொன்ன இல்லை டான்ஸ் ஆடுவாங்கன்னு சொல்கிறாங்க போல டே நீ வாடா கீழே வாடா நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க போல எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு இப்போ மேலே போய் எல்லாம் அடி அடினு அடிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே வைரஸ் உள்ள போகிறாரு அடிதான் இறங்கிட்டாங்க வேற லெவல் பண்ணுறாங்க இவங்க அவங்க ஒருத்தன் டான்ஸ் ஆடிட்டு இருந்தார் கையாலே அடித்து கொல்ல போகிறாங்க எல்லோரும் அடிங்க ப்ரோ அடிங்க ப்ரோ வேற லெவல் ப்ரோ முடிச்சிருங்க இப்போ பார்த்தீங்க சொன்னால் வைரஸ் விரட்டிக்கொண்டே போகிறாரு அந்த ரோபிடோன்றவரை ஸோ விரட்டிட்டு போய் அடிக்கிறாரு அடிக்கிறாரு அண்ட் 1 HP இவருக்கு ஸோ இவர் ஓடி போயிட்டு இருக்காரு இன்னொரு ட்ராக் பட்டுச்சுன்னு சொன்னால் அவர் செத்துருவாங்க ஸோ இவர்கிட்ட டீம்மேட் ஹெல்ப்புக்கு வந்துட்டு இருக்காங்க டீம் நம்பர் 8 ஓகே நாக் அவுட் பண்ணிட்டாங்க கில் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இவர் டீம் வந்து ஓடிட்டு இருக்கு டீம் நம்பர் 8 பார்த்திங்க சொன்னால் ஆர்கே நைட்ன்னுவர் அவர் டீம்மேட்டை பலி கொடுத்துட்டாங்க ஸோ அதுக்கு தான் சொல்கிறது அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஏன்னா வைரஸ் போய் அந்த இடத்துல வண்டியை நிப்பாட்டுற டைமே அவங்களுக்கு டைம் இருந்துச்சு கீழே இருக்கிற பக்கியை ஆட்டையை போடுறதுக்கு ஆனால் பண்ணலை அதுதான் அங்கே மிஸ் ஆகிடுச்சு சதீஷ் குருனா ஃபனி கேம் ப்ரோ யா அண்ட் பிளாஸ்டர் பிரவீன் ஹாய் ப்ரோ கோல்டன் ஈகிள் நோ வெப்பன் கேமிங் யா ப்ரோ பார்த்தீங்க சொன்னால் வேறு எங்கேயாவது சண்டை போடுதான்னு சொல்லு அப்பா இங்கே எத்தனை ஸ்குவாட் இருக்குது பயங்கரம் ஸோ எல்லோரும் ஜோனுக்கு போயிட்டு இருக்காங்க ஸோ அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்ணன் அந்த டீம் ஸோ எனக்கு 38 FPS வருது கைஸ் 59 38 FPSன்னு சொன்னால் 33 FPS எனக்கு 52 வருது இப்போ டெக்னோ மரியா ஏகே ஓகே ஓகே அரண் கிரேடஸ் ப்ரோ நான் பார்க்குறேன் எங்கே இருக்கீங்க மரியா ஏகே ஆ பா வெறித்தனம் மரியா ஏகே டீம் வேறு லெவல் பண்ணிட்டு இருக்கு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே பிஆர்டிஎம் மாட்டிக்கிச்சு பிஆர்டிஎம் ஒன்று எடுத்துகிட்டு ஜோனுக்கு போயிட்டு இருக்காங்க ஸோ நான் நினைக்கிற மாதிரி இந்த டீம் தான் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ பார்க்கலாம் படுத்து நின்று எங்களால் வயலன்ஸ் பிடிக்காது ப்ரோ அதுதான் நோ வெப்பன் கேம் ஓஹோ நம்பிட்டோம் மின்னல் பாஸ் ஹாய் ஸோ அருண் கிரேட்டஸ் வந்து வேறு லெவல் பண்ணிகிட்டு இருக்காரு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிஆர்டிஎம் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க ஆப்டிக் யாண்டோ பார்த்திங்க சொன்னால் ரவுடி கெவினை நாக் பண்ணிட்டாரு இது யார் டீம்னு பார்த்தீங்கன்னா அவர் கூட வந்தார் ஒருத்தர் அவரை கில் பண்ணிட்டாங்க அங்கே போய் ஏட்ரப் அது ஏய் க யாண்டோ தப்பு அதெல்லாம் பண்ணக்கூடாது அவங்கள கில் பண்ணிவிடுங்க சர்வேஸ்வர கணேஷ் ஹாய் ப்ரோ பார்த்திங்க சொன்னால் நிறைய ஸ்குவாட் வந்து இப்போ இதுக்கு போயிட்டு இருக்காங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்ஜை க்ராஸ் பண்ணி போகிறாங்க ஸோ வேறு லெவலில் ஜோன் முடிஞ்சிருக்கு சரியாக பிரிட்ஜு அப்பா எத்தனை பேருன்னு பாருங்களேன் என்ன அலைவில் இருக்கிறது 65 people அலைவில் இருக்காங்க பிரிட்ஜு பிளாக் வேறு யானை டீம் பிரிட்ஜு பிளாக் பண்ணியிருக்காங்க ஸோ மிஸ்டர் ஹேமந்த் அவங்கெல்லாம் வந்து இப்போ வண்டியிலலாம் ஏற்றிட்டு இருக்காங்க ஸோ எங்கேன்னு சொல்லி பார்க்க முடியல என்னால் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் யானை டீம் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜ் பிளாக் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக வந்து வண்டி ஏற்றுவாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே செத்துறாரு யானை
அப்பா பயங்கரம் இவே யாகலையா ஐயோ அவர் ரிவேயே பண்ண விட மாட்டேங்கிறாரு யானை ப்ரோ எப்படியாவது தப்பிச்சிருங்க தப்பிச்சிருங்க யானை ப்ரோ ப்ரோ பேசாமல் கீழே போயிருங்க ப்ரோ கீழே போய் ரிவே ஆஹா கீழே போனால் பிரச்சனை கூட திருப்பியும் நாக்கோட்டா வாருன்னு இருக்க ஏய் பயங்கரம் யானி ப்ரோ ஸ்லிப்பெல்லாம் அடிச்சு போறாரு வேற லெவல் பண்றாரு யானி ப்ரோ இப்ப பின்னாடி இருந்து ஒரு வண்டி வந்து குத்த போகுதுன்னு நினைக்கிறேன் இவரை வேற சும்மா இருக்காம ரவுடியை வந்து காண்டிச்சுட்டு இருக்காரு ரவுடி கிளானை வந்து லூசர் செல்வா அந்த டீம் வேற லெவல் பண்றாங்க இப்போ யானி ப்ரோ அப்படியே யானி ப்ரோ என்ன பண்றாருன்னு பாருங்க வேற லெவல் பண்றாரு அவரு வண்டியை வச்சுட்டு கீழே விழுந்துட்டாரு சே 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 பார்க்க மிஸ் பண்ணிட்டேன் அந்த டீம் தண்ணிக்குள்ளே போயிடுச்சு தண்ணிக்குள்ளேருந்தே அடிக்க ட்ரை பண்ணுறாங்க போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் யானி ப்ரோ வந்து அவங்களோட வண்டியில் ஏறிட்டாங்க ஸோ இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நீ வெளியில் வாட அவனை அடிச்சே கொள்கிறேன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க யானி ப்ரோ சாவாரா இல்லையான்னு சொல்லி பார்க்கலாம் அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து ஜோனுக்குள்ளே எத்தனை ஸ்குவாட் இருக்குது இன்னும் 63 பேர் அப்படியே இருக்காங்க மச்சா யாண்டோ ஆரன் டீமா இல்லை 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 அவன் இல்லை அவன் அவன் ஆப்டிக்னு முன்னாடி இருந்து டீம் ஒன்றில் இருந்தான் ஸோ பார்த்தீங்கன்னு கிட்ட கிட்ட எத்தனை ஸ்குவாட் இருக்குது கிளாஷ் ரேம் த யாண்டோ டீமை பார்ப்போம் போயிட்டு கண்ணன் யாண்டோ அண்ட் மிஸ்டர் ஹேமந்த் இருக்கிறது ஸோ இங்கே தளபதி எஸ்கே ப்ரோ என்ன பண்ணிட்டு ஆ தளபதி எஸ்கே ப்ரோ பார்க்க மறந்துட்டேன் கைஸ் தளபதி எஸ்கே ப்ரோ வந்து இன்னும் அலைவாக இருந்தார் அவர் தனிக்காட்டு ராஜாவாக இருக்கார் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பைக் எடுத்துகிட்டு வேறு லெவலில் போயிட்டு இருக்காரு வெறித்தனம் காட்டுறாரு பவித்ரா ஏ ஹை டெக்னா ப்ரோ ஹாய் பிஜி வைடி மேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரிட்ஜில் இருந்த அந்த யானை யானை டீமை வந்து கில் பண்ணுறாங்க ஸோ இந்த இடத்துல டெல்வின் டெமில் நாக் ஆகிருக்காரு அண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பா என்ன ஏற்று ஏற்றுறாங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக இப்போ அடித்து கொள்கிறாரு யார் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜோன் வேறு வந்துடுச்சு இது யார் டீம் பார்க்க முடியலையே பிஜி வைட்டி டீம் ரெண்டு கீழ் எடுத்துருக்காங்க இந்த இடத்துலையே இன்னொரு கீழ் எடுத்துட்டாங்க ஓகே இன்னொரு கீழும் எடுத்துட்டாங்க ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக இவங்க வந்து 3 கீழா இல்லை இன்னொரு கீழ் வரணுமே டக்குன்னு ஹீலிங்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க ஸோ ஒருத்தர் நாக் ஆகிருக்காரு யார் அது அங்கே இருக்கிற வண்டியை நம்ம எதுவும் ஒருத்தர் ஆட்டையை போட்டு போகிறாரு கைஸ் வேறு லெவல் பண்ணிட்டாரு அங்கே இருக்கிற வண்டி ஒன்று சோலோவே இருந்தார் மெதுவாக இருந்து அந்த ஆட்டையை போட்டு போயிட்டாங்க ஸோ அந்த ரவுடி டீம் வந்து மாட்டிக்கிச்சு ஜோனுக்கு வெளியிலேயே மாட்டிக்கிச்சு அந்த ரவுடி ஜெய் வைட்டி அண்ட் ரவுடி ரூபன் வைட்டி இவங்க அங்கே ஏதாவது வண்டி இருந்து எடுத்துகிட்டு போகலாம்னு சொல்லி வெயிட் பண்ணுறாங்க ஓகே இப்போ ஏற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ஏற்றிடுவாங்க என்ன யாரையுமே ஏற்றாமல் போகிறாங்க ஓ இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க கைஸ் இந்த கலவரத்தில் இவங்களுக்கு ஹெல்ப் இப்போ பார்த்துக்கன்னு சொன்னால் இதுக்குள்ளே நான் போனேன்னு சொன்னால் என் எஃபிஎஸ் வந்து ஆகவே மட்டம் ஆடி வாங்கும் மகேந்திரன் மதிப்பீடு இந்த மேட்ச் ப்ரோ இந்த ரூம் மேட்ச் போடுறது இருந்தால் பேஸ் ப்ராஸ்போ எட் பண்ணுங்கள் ப்ரோ கண்டிப்பாக ப்ரோ விஷ்ணு நீங்கள் யாருன்னு எனக்கு சரியாக தெரியல ப்ரோ நாங்கள் எனக்கு 59 எஃபிஎஸ் வருது ஸோ எப்படியும் இப்போ டவுன் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ கடைசி வரும்போது டவுன் ஆகிடும் இங்கே என்ன பண்ணுறாங்க ஆகாஷ் மட்டும் தனியாக இருக்காரு ஸோ கண்டிப்பாக என்ன சரி பண்ணுவாங்க இவனுங்க வண்டியிலேருந்து இறங்கி அந்த வண்டிக்கு ஏறி நேரடனு கிளாக் பண்ணேன்னு சொன்னால் ஆகாஷ் செத்துருவார் ஆனால் பண்ணலையே ஸ்டெஃப் ராஜ் ஹாய் ப்ரோ இன்னும் தளபதி ப்ரோ இளையவா இருக்காங்களான்னு சொல்லி பார்க்கலாம்
பா இன்னமும் வண்டி ஓட்டிட்டு தான் இருக்கார் அவரு. எல்லாரும் டாக்கட்டும் தளபதி ப்ரோ மேலே தான். பவித்ரா ஏ நெக்ஸ்ட் மேட்ச் இல்லை, இதோட நான் வேறு கேம் எனக்கு போயிடுவேன். இல்லை இதோட நான் லைவே முடிச்சுப்பேன். என்ன சொன்னால் இது ஃபன் மேட்ச் போடணும்னு, ஐ மீன் எவ்ரி சண்டே ஃபன் மேட்ச் போடலாம்னு ஐடியா இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி ட்ரை பண்ணேன். ஸோ அடுத்த சண்டே வந்து இதே மாதிரி ஃபன் மேட்ச் இருக்கும், வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ராஜா கிங்ஸ்டன் ஹாய் ப்ரோ, ஹாய். ரெண்டு பிஆர்டிஎம் வேறு லெவல். சிஎம் வணக்கம் நண்பா. வணக்கம் ப்ரோ. மோமட்டி ஹாய் ஹம்மர் ஹாய் ப்ரோ. எங்கள் ஹிட்லர் டீம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஸோ வைரஸ் ரெண்டு கிள் எடுத்திருக்காரு. ஏய் வைரஸ் பயங்கரம் வேற லெவல் பண்ணுறார் இவர். வந்து முட்டுவாங்கன்னு நினைக்கிறார். பவித்ரன் என் ஹாய் டெக்னோ ப்ரோ, ஹாய் ப்ரோ. நீங்கள் ஏன் ஸ்பெக்டேட் பண்ணுறீங்க? இன்ஸ்பெக்டேட் பண்ணுறீங்களா? இல்லை ப்ரோ, ஃபண்டு தானே. ஸோ அதனால தான். ஆ சத்யா, நான் டான்ஸ் ஆடுங்க. ஃபோக்கஸ் உங்களுக்கு. ஓகே. ஆஹா ஆஹா ஆ வேறு லெவல். வேறு யாராச்சும் டினா ப்ரோ, நீங்கள் ஏதாவது டான்ஸ் ஆடுறீங்களா? அவர் வண்டி ஓட்டுறதுல பிஸியாக இருக்கார். ஓகே வேறங்க சார், இப்போ பார்ப்போம். ஸோ வர வர எனக்கு ஃப்ரேம் வந்து ரொம்ப அடி வாங்கும். ஏன்னா பப்ஜியை பொறுத்தவரையில் ஒரே இடத்துக்கு 100 பீப்புள்ஸ் இறங்கிட்டாங்கன்னு சொன்னால் ரெண்டர் என்ற அவங்களுக்கு இருக்கிற அந்த அவங்களோட சர்வருக்கும் என்ற சர்வருக்கும் சிங்க் ஆகிற டைம் அதெல்லாம் கடத்திட்டு கொண்டு ஆகவே ரெண்டர் ஆகும். என்னோடய ஃப்ரேம்ஸ் வந்து அவ்வளோ கம்மியாகிடும். ஸோ ஏர்ட்ராப் பண்ணி விழுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனை பேர். நான் அப்படியே யாருக்கு போயிடுறேன். நிறையா சென்ட்ரலில் இருந்தால் யாருக்கு போயினா, யாருக்கு போனால் வியூ கிடைக்கும் ப்ரோ? ஹெச்எஃப்எஃப் ப்ளே பண்ணுற ஐடியா இருக்கா? எனக்கு அது பிடிக்காது ப்ரோ. இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுற ஒரு நாளைக்கு. இன்னும் நான் மேலே போகலையா? நான் நினச்சேன் மேலே போயிட்டு இருக்கேன்னு சொல்லி. ம், நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனை பேர். ஸோ இதில் யார் வின் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இவ்வளோ ரெண்டரெல்லாம் தாங்கிட்டு இதில் யார் வின் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். என்னை பொறுத்தவரையில் ஐஃபோன் இதில் வச்சுருக்கிறவங்க வின் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் ரெண்டர் வந்து கம்மியாக இருக்கும், 60 ஃப்ரேம்ஸ் ஸ்டேபிளாக இருக்கும் அதில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் யாருக்கும் ரெட் ஜோன் விழுந்துருச்சா? வண்டி வெடிச்சிருச்சு யாருடைய வண்டி? ரெட் ஜோனாக வண்டின்னு தெரியல. எக்கோ, சக்கீரோ அண்ட் நூப், ரிப்ளெக்ஸ், பாபு இவங்கெல்லாம் செத்துருக்காங்க ரெட் ஜோனில்னு நினைக்கிறேன். ரெட் ஜோன் இல்லைனா வண்டி ஏதோ வெடித்து செத்துருக்காங்க. ஸோ டீம் ஃபாக்ஸ் ஜோ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒருத்தரை கில் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த இடத்துல யானி என்ன பண்ணுறாரு? ஓகே, யாரையோ மைக்கிலிருந்து கிராஸ் டாக் வருதுன்னு நினைக்கிறேன். கோல்டன் ஈகிள் வைட்டி. ஸோ இவங்க ஏர்ட்ராப் எடுக்கிறாங்க. ஏர்ட்ராப் எடுக்க வேணாம்னு சொல்லியிருக்கேன், எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவர் ஏர்ட்ராப் எடுக்க விடாமல் பார்த்துட்டு இருக்காங்க போல். கோல்டன் ஜோ ஓகே ஏர்ட்ராப் எடுக்கிறாரு. நான் கன்னு எடுக்க வேணாம்னு சொன்னேன் ப்ரோ. கோல்டன் ஈகிள் வைட்டி கன் எடுத்து ஷூட் பண்ணாங்கன்னு சொன்னால் அவ்வளோதான். சத்தியமே சேர்த்துக்க மாட்டேன் இந்த ரூம் மேட்ச்சுக்கு. எனக்கு ஃப்ரேம்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 31 வருது ப்ரோ. சாப்பிட்டீங்களா? இல்லை ப்ரோ, என்ன சாப்பிடல. வசந்த வேலன் இப்போ தளபதி ப்ரோவை பாருங்கள். இங்கே ஒருத்தர் இவர் மட்டும் தான் பைக்கில் போயிட்டு இருக்கார் போல். இவரை சுற்றி எத்தனை பேர்? ஓகே மாட்டினாருன்னு நினைக்கிறேன். பா பயங்கரம் வேறு லெவலில் பண்ணுறாரு இந்த தளபதி செந்தில் ப்ரோ. தளபதி எஸ்கேன்றவர் வந்து அவர் பாட்டில் 47 பேர் அவரை சுற்றி, அதாவது 46 பேர் அவரை சுற்றி இருக்கார். இவர் மட்டும் பைக்கில் ஹாயாக சுற்றிட்டு இருக்காரு சோலோவாது. கோல்டன் ஈகிள் வைட்டி ப்ரோ, நீங்கள் கன் எடுத்து ஷூட் பண்ணாதீங்க ப்ரோ, ஷூட் பண்ணாதீங்க. ப்ரோ வேறு லெவல் ஃபன், இட்ஸ் மீ எக்கோ சக்கீரோ. ப்ரோ என்னாச்சு ப்ரோ, ரெட் ஜோனில் விழுந்துட்டீங்களா?
ப்ரோ நான் தான் ஆர்கே நைட் கார் எக்ஸ்ப்ளோர்ட் அதுதான் எப்படி என்னாச்சு அது ரெட் ஜோன் விழுந்துச்சா இல்லைன்னா ஓ கார் எக்ஸ்ப்ளோர்ட் ஓகே 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 வேறு லெவல் கைஸ் அப்படியே லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இது மாதிரி ரூம் மேட்ச் எவ்ரி சண்டே நான் போடுவேன்னு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க 7:30 ஸ்டார்ட் பண்ணிடலாம் ரூம் மேட்சஸ் சார் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு 27 FPS வருது ஸோ என் ரைட் சைட் கோர்னரில் வந்து என்ன நோட்டீஸ் பண்ணிங்கன்னா விளங்கும் ஒன்லி 27 ஸோ இந்த ஜோனுக்குள்ளே 47 பேர் இருக்காங்க இதில் ஹைலைட் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தளபதி எஸ்கேன் இருக்கிறவர்ல ஸோ அவர் தான் இங்கே ஹைலைட்டு ஏன்னா பைக் எடுத்துகிட்டு தைரியமாக அங்கிட்ட இங்கிட்ட சுற்றிட்டு இருக்காரு ஸோ தளபதி எஸ்கே ப்ரோ இருக்கீங்களா செத்துட்டாங்களா அவர் இருக்கார் அவர் பாருங்க இவரை சுற்றி எத்தனை பேருன்னு சொல்லி என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது ஸோ இங்கே பயங்கரமாக எத்தனை வண்டி இருக்கு எல்லாருமே சென்ட்ரலில் ஃபைட் பண்ணிக்கிறாங்க இப்போ எப்படி வின் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் ஜோன் தான் யார் வின்னு சொல்லி இதில் வந்து இது பண்ணும் ஜோன் தான் முடிவெடுக்கும் இதில் யார் வின் பண்ணுறாங்கன்னு சொல்லி லவ் யூ ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ ஓகே ப்ரோ நோ ஷூட்டிங் தேங்க்யூ ப்ரோ நெக்ஸ்ட் வீக் நான் வரேன் ப்ரோ பிரேம்குமார் இளங்கவன் வாங்க ப்ரோ வாங்க ஸோ இதில் வந்து யார் வின் பண்ணுவாங்க அப்படின்றத பார்த்துடுவோம் ஸோ கைஸ் அப்படியே லைக் பண்ணாதவங்க லைக்கெல்லாம் திருக்கி விடுங்க கைஸ் ஸோ மறக்காமல் அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஸோ ஓகே 47 பேர் அப்படியே அலைவாக இருக்காங்க ஸோ இதில் 47 பேரில் ஒரே ஒரு ஸ்குவாட் தான் அதாவது அதுலேயே 4 பேர் தான் வின் பண்ண போகிறாங்க அந்த 4 பேர் யாருன்னு சொல்லி பார்க்கலாம் என் ஜோன் வேறு சுருங்குது இவங்களுக்கு அட்வான்டேஜ் என்னென்னு சொன்னால் இதில் இருக்கிற யார் சரி ஜோனுக்கு வெளியில் தள்ளிவிடணும் அந்த வண்டியை வச்சு ஜோனுக்கு வெளியில் தள்ளிவிடணும் அப்படி தள்ளி விட்டாங்கன்னு சொன்னால் அவங்க தான் இதில் வின் பண்ணுவாங்க என்னத்தல ஆஹா சரிங்க பாருங்கள் கைஸ் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி மரணமாக காட்டுறாங்க கேம் சவுண்டை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன் ரொம்ப அதிகமாக இருக்கு இது பார்க்கும்போது எந்த என்ன மாதிரி இருக்குது எனி சஜஷன்ஸ் ஓகே பேட் பாய் பீடியை வந்து நாக் பண்ணிட்டாரு சரி பேட் பாய் பீடி வந்து சவுலுன்றவரை வந்து நாக் பண்ணியிருக்காரு ஸோ சவுல் விக்ஸுன்றவரை ஸோ நாக் பண்ணி கில் பண்ணுறாங்க ஸோ கில் பண்ணது யாருன்னு பார்த்தீங்க சொன்னால் டிஎஃப் தக்குன்றவர் கில் பண்ணிட்டாரு ஸோ எல்லோரும் ஜோனுக்கு நடுவில் பிடிச்சி ஸோ ஜோனுக்கு நடுவில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ராஜேஷ் சிக்கி நீங்கள் தான் ப்ரோ ஜோனுக்கு நடுவில் இருக்கீங்க ஏய் செம்மையாக வியூ போகுது ஓகே ஸோ ஜோன் சுருங்குதுன்னு நினைக்கிறேன் நம் 20 ஆஹா இல்லை நம்ம கொஞ்ச நேரத்தில் சுருங்கும் யாரு பிஆர்டிஎம்குள்ளே இருக்கிறது பா பிக் ஸ்மால் அப்படின்றவர் வந்து பிஆர்டிஎம்குள்ளே இருக்காரு ஸோ இந்த கொஞ்ச நேரத்தில் ஜோன் சுருங்கும் இங்கே எனக்கு வார் எஃப்பிஎஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 25 தான் வருது ப்ரோ சென்ட் மீ யுவர் ஐடியா ஐடி டிஸ்கிரிப்ஷன் இருக்குது ப்ரோ நெக்ஸ்ட் வீக்ஸ் ஓகே ப்ரோ ஈ மொக்கிதா ஆமாம் ப்ரோ சாப்பாட்டுக்கு மேலே ஈ மொக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ பாபம் இதில் வென் பண்ணுறது யாருன்னு சொல்லி ஜோன் சுருங்கும்போது எல்லோருமே காரை ஸ்டாப் பண்ணுவாங்க என் கணிப்பின்படி ஜோன் சுருங்கும்போது எல்லாருமே காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஹீல் பெல்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இவர் யாருன்னு தெரியல மிஸ்டர் ஹேமந்தன் ஒருத்தர் பாவம் இவர் என்ன பாடுபடுத்துகிறாங்க ஏய் ப்ரோ என்ன பண்ணுறீங்க ஜோக்கர் வா 1 HP தப்பிச்சிருக்காரு டெத் ரேஸ்
ஆஹா டித்ரேஸ் வந்து கண்டக்ட் பண்ணிக்கலாம் கைஸ், டிஸ்கார்டில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. கலர்ஃபுல் கலர்ஃபுல்லில் தான் இருக்குது. மிஸ்டர் ஹேமந்த் வந்து செத்துட்டாரு. இங்கே தளபதிபுரம் இங்கே இருக்காரான்னு சொல்லி பார்க்கலாம். தளபதிபுரம் செத்துட்டாரோ தெரியல, மேபி செத்துருக்கலாம். ஏய் தளபதி ப்ரோ இன்னும் அலைவ், வேற லெவல் பண்ணுறாரு தளபதி ப்ரோ. ஓபி மிஸ்டர் லெவி ஹாய் ப்ரோ. i9-க்கே கிட்டத்தட்ட i9 ஜெனரேஷனுக்கே கிட்டத்தட்ட 29 FPS தான் வருது இந்த இடத்துல. வா எல்லோரும் நெசுங்கி நெசுங்கி சாகுறாங்க இதில். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஜோன் சுருங்க போகுது, இதில் யார் வின் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அப்படியே நெசுங்கி நெசுங்கி சாகுறாங்க ஒவ்வொருத்தர். இதில் ஹிட்லர் டீம் என்ன பண்ணிகிட்டு இருக்கு? ஓகே ஆஹா, வேற யார் இது வெளியில் இறங்கி இறங்கி குதிக்கிறது? ஓனெல்லாம் பலமாக இருக்கு, ஒரே ஒரு நேடு ஓட்டாங்கன்னு மொத்த டீமும் க்ளோஸ். ட்ராஃபிக் ஜாம் பப்ஜி யா ப்ரோ, இங்கே யாரும் வின் பண்ண. ஓகே ராமா ரோமியோ ரோமியோ ரோலின்றவங்களை வந்து கில் பண்ணிட்டாங்க. ஓகே ஜோன் சுருங்குது, ஜோன் சுருங்குது. இப்போ பாப்போம் யார் வின் பண்ணுறாங்கன்னு சொல்லி. இப்போதைக்கு ஓகே எல்லாரும் சாவுறாங்க. இப்போ ஹீல் பேட்டில் பண்ணியே ஆகணும் இவங்க, ஹீல் பேட்டில் பண்ணலைன்னா செத்துருவாங்க. ஒவ்வொருத்தரோட சாவுறாங்க. ஓகே இதில் யார் வின் பண்ணுவாங்க, யார் இதில் வினர்? ஓகே இப்போ ஹீல் பேட்டில் நடந்துகிட்டு இருக்கு, யார் வின் பண்ணது? ஓ டிஎஃப் டீம் வின் பண்ணியிருக்கு கைஸ், ஸோ வேறு லெவல் பண்ணிட்டாங்க. ஸோ டிஎஃப் டீம் வந்து ஒருக்கில் எடுத்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ வேறு லெவல் ஃபன் மேட்ச். அண்ட் ஜிஜி ஜிஜி கைஸ் ஜிஜி, ஸோ வேறு லெவல் பண்ணிட்டீங்க. அண்ட் சோல் விக்ஸ் செகண்ட் பிளேஸ் எடுத்திருக்காங்க. சோல் விக்ஸ் அண்ட் இசட் எக்ஸ் விக்ஸ் மால் அண்ட் ஸ்கல்ஸ் மெஷர். ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒருக்கையில் எடுத்து செகண்ட் பிளேஸ் வந்திருக்காங்க. ஹிட்லர் டினோ அண்ட் ஹிட்லர் வைரஸ் ஹிட்லர் சத்யா ஹிட்லர் குயின் டீம். ஸோ குயின் டீம் பார்த்திங்கன்னு சொன்னால் தேர்ட் பிளேஸ் வந்திருக்காங்க. தேர்ட் பிளேஸ் வந்து மூணு கிலோ எடுத்திருக்காங்க. அண்ட் விஜி வைடி மேக்கிங் அண்ட் லூசர். ஸோ இவங்க டீம் ஃபுல்லாக நாலு கிலோ எடுத்து ஃபோர்த் பிளேஸ் வந்திருக்காங்க. ஸோ தளபதிஸ்கே ப்ரோ சோலோவாக இருந்தார். ஸோ சோலோவாக இருந்து கடைசி வரைக்கும் இது எப்படி சொல்கிறது, கடைசி வரைக்கும் போராடி எப்படியோ ஃபிஃப்த்து பிளேஸுக்கு வந்திருக்காங்க. மிட்ஃபீல்ட் வைடி அண்ட் மரியா ஏகே. ஸோ டீம் நம்பர் சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு கீழ் கூட எடுக்காமல் சிக்ஸ்த்து பிளேஸ் வந்திருக்காங்க. ஸோ இவங்க தான் பிஆர்டிஎம்ஐ வச்சு சுற்றிட்டு இருந்த டீம். அண்ட் இவங்க டாக்ஸிக் நிஞ்சா அண்ட் சைத் நியாஸ் அண்ட் லூசிஃபர் ஷெடோ ராஃபி. ஸோ இவங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு கீழ் எடுத்து செவன்த்து வந்திருக்காங்க. ஜானி டீப் அண்ட் T2R ஒமேகா மணிமுருகன்னு நினைக்கிறேன். ஸோ மணிமுருகன் TN59 ராஸ்கல் இவங்களாம் எயித்து பிளேஸ் வந்திருக்காங்க. ஸோ XKM வைரஸ் ஷேர்லாக். ஸோ இவங்கெல்லாம் ரெண்டு கீழ் எடுத்து இப்போதைக்கு டீம் நம்பர் அதாவது நைன்த்து பிளேஸ் வந்திருக்காங்க. ஸோ டென்த்து பிளேஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜாக் ஸ்பேரோ ரெண்டு கீழ் SLMA. ஸோ இவங்கெல்லாம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீம் VMF ஜோக்கர் அண்ட் TF ஹார்ட் கொகேட்டான்னு ஒருத்தரும் டிஎஃப் தக் இவங்க வந்து கிட்டத்தட்ட இவங்க தான் மோஸ்கில் தடுத்து 12th பிளேஸ்லேயே செத்துட்டாங்க. ஸோ நைஸ். அண்டு 3, 5, 7, 9 ஸோ வேறு லெவல் பண்ணிட்டாங்க கைஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ் இந்த ரூம் மேட்ச்சுக்கு வந்து கலந்து கொண்டு ரூல்ஸுக்கு கட்டுப்பட்டு உண்மையாக சொல்லணும்னா அப்ரிஷியேட் பண்ணணும். ரூல்ஸுக்கு கட்டுப்பட்டு நீங்கள் வந்து எந்த வித கண்டும் யூஸ் பண்ணாமல் ரூல்ஸை மீறாமல் விளையாடினதுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஸோ நிறைய நான் மேட்சஸ் பார்த்துருக்கேன். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் கண்ணை யூஸ் பண்ணி சுடுவாங்க. ஸோ அதனால் வந்து தேங்க்யூ ஸோ மச் அந்த சப்போர்ட்டுக்கு. வேறு லெவல் பண்ணிட்டீங்க எல்லோரும். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ. ப்ரோ யூ டோன்ட் சே மை நேம் லோகி சின்னூஸ் சொல்லிட்டேன் ப்ரோ.
ஸோ நான் இதான் டிவிஎம் ஒன்று போயிட்டு நான் இந்த லைவை முடிச்சுக்கிறேன். முடிச்சுட்டு நான் நாளைக்கு லைவ் வரேன். ஸோ யா டயர்டாயிடுச்சு கமெண்ட்ரி பண்ணி. ஸோ அதனால் நான் நாளைக்கு லைவ் வரேன். அப்படியே அங்கே பொசிஷன் பார்த்து சொல்லுங்கள் டெக்னோ ப்ரோ. சக்தி தேவா என்ன பொசிஷன் ப்ரோ? அதுதான் தளபதி செந்தில் தளபதி எஸ்கே ப்ரோ, வேறு லெவல் பண்ணிட்டீங்க நீங்கள் உண்மையாக ப்ரோ. கன் இருந்தால் சுட முடியும், கன் இருந்தால் தானே சுட முடியும். ஆனால் சம்டைம்ஸ் ஏர்ட்ராப்பில் இருந்து எடுப்பாங்கல்ல கன்னை, ஏர்ட்ராப்பில் இருந்து எடுத்து எடுத்து சுடுவாங்கல்ல. ப்ரோ நாளைக்கு இந்த மேட்ச் உண்டா? நாளைக்கு இல்லை கைஸ், நான் வந்து சண்டே, எவ்ரி சண்டே நான் போடுறேன். நாளை டீம் மேட்ச், லெட்ஸ் கோ. The blue team has scored for the first time. எலங்க டீம் ஒண்ணு. ஐயோ என்ன அவங்களே தெரிஞ்சிருக்கும் அந்த ஸ்ரீலங்கா டீமுக்கு. மேக்ஸிமம் கேம்ப் பண்ணி அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். கேம்ப் இல்லை, ஹோல் பொசிஷனை ஹோல்ட் பண்ணி அடிப்பாங்க. ஏய் ஜிஜிஸ் கைஸ், அப்படியே சாரி கைஸ், அப்படியே லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பயர்ட் ரைட் சைடில் வந்திருக்கணுமே. இங்க வராம இருக்காங்க. நைஸ் ஷாட். அவங்களுக்கு தெரியும் நான் யாருன்னு சொல்லி. ப்ரோ டீம் எனக்கு தெரியும். உன்னை டாக் வைக்கணும். என்ன யாரும் வர மாட்டேங்கிறாங்க அவங்களோட பொசிஷன்ல. ராஜா கிங்ஸ்டன் சொல்லுங்க ப்ரோ. பிஜி வைட்டி மேக்கிங் கண்டிப்பாக ப்ரோ, மறக்காமல் எனக்கு பாப்புலாரிட்டி கொடுத்துடா, மறந்துடாதீங்க ப்ரோ. ஏய் ரெண்டு பேர் வந்துட்டாங்க. இப்போ எப்படியும் அந்த பொசிஷனை வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க என்ன சொன்ன. நான் அவங்களுக்கு தெரியும் நான் புஷ் பண்ணுவேன்னு சொல்லி. ஓ அதுக்குள்ள முடிச்சுட்டாங்க, தட் இஸ் நைஸ். இங்கே ஹோல்ட் பண்ணிட்டு இருப்பாங்க நினைக்கிறேன். அந்த லெசியர் ஸ்கின் வேற லெவலில் பிடிக்கும். ஓ அந்த மாதிரி சிச்சுவேஷன் கஷ்டம். சர்ப்ரைஸ் நடிக்க போறேன். என்ன ஓடிட்டான்? ஓகே ப்ரோ கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் ரூம் வச்சு போடுறேன். You're about to win. The blue team is heading to a perfect win. Killing spree for the blue team. ஆரே யார் எனக்கு ஏறி போயிடுச்சு ப்ரோ. வைடிட்டியோ பிபிசியா இலங்கையிலே ப்ரோ. பானுச்சந்திரன் ப்ரோ. ஓகே ப்ரோ இன்ஸ்டாகிராம் பவர் பாருங்கள். ஓகே ப்ரோ பார்க்குறேன் ப்ரோ, கண்டிப்பாக பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் டெக்னோ. தேங்க்யூ கைஸ், உங்களுக்கு தான் தேங்க்யூ சொல்லணும் அந்த ரூல்ஸை மீறாமல் ப்ளே பண்ணதுக்கு. ஸோ தேங்க்யூ கைஸ். ஹலோ எட் நேட்ஸ் கிராஸ் போ இஃப் யூ கேன். ஆ கண்டிப்பாக ப்ரோ, நெக்ஸ்ட் சண்டே வந்து இதே மாதிரி போடுவோம். ஸோ போட்ட டைம் வந்து நீங்கள் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க.
கைஸ் அப்படியே லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு டிடிஎம் போகலாம். அந்த டிடிஎம் ஒரு மாதிரி மொக்கையாக இருந்துச்சு. லெவல் 70 இருக்காங்க. லெவல் 77. ஐ எம் சகீப். ஏய் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுக்குள்ள டைம் ஓடல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபார் தி ரெட் டீம். நல்லா விளையாடுறாங்க போல இவங்க. ஓட பார்த்தேன், 1 HP இல்லை. அதனால என்னடா லெவல் 70 அளவு கூட இது இல்லை. நோ மெர்சி. கில். நம்ம பெரிய ஆளு கண்ணிலாம் பாதணும். ஐ லவ் டெக்னோ ப்ரோ, ஆல்வேஸ் பப்ஜி ப்ரோ. வெற்றி பவன் ப்ரோன்னு இல்லை ப்ரோ, யாருக்குமே ப்ரோன்னு சொல்லாதீங்க. யாருக்கு அட்வான்டேஜ் இருக்கோ, அதாவது அந்த மேட்ச்சில் யார் அட்வான்டேஜ் இருக்கோ, யாருக்கு அட்வான்டேஜ் இருக்கோ அவங்க தான் அந்த இடத்துல வின் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம் அவங்க தான் ப்ரோ. ஒரே ஒரு குயிக் ஸ்கோப் பண்ண மட்டும் பண்ண விடுறா. ஒரே ஒரு குயிக் ஸ்கோப். ஒரு பாடி ஷாட் பட்டுச்சு அவனுக்கு. பால முரளி ஹாய் ப்ரோ. ஐயோ அது ஷார்ட் ரெஜிஸ்டர் ஆகலை. ஸ்பேஸ் ஒரே ஒரு குயிக் ஸ்கோப் கனெக்ட் ஆயிரு. அது குயிக் ஸ்கோப் இல்லை, ஏடிஎஸ் பண்ணி அடிக்கணும் குயிக் ஸ்கோப். ஒரு செகண்ட் ஆகும், ஒரு செகண்ட்ல ஒருத்தனை மடியாது பண்ணும் இந்த மாதிரி. ஐயோ இவன் என்னடா கருமம், ஷார்ட் கன் எடுத்துடுவாங்க. தோக்குறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஷார்ட் கன் எடுத்துடுவாங்க. பாடி அது ஹெட் பட்டிருக்கணும், பட் பாடி தான் பட்டுச்சு அந்த இடத்துல. என்ன கருமம் இது. என்ன இது, இவ்வளவு நேரம் அடிச்சான். இதுக்கும் பேஸ்கோப். அரே யார், வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். டூ சப்போர்ட் மக்களே. யா கைஸ் டூ சப்போர்ட். அது பாடி, அது பாடி ஷாட். ஏய் என்ன அது, பாடி ஷாட் பட்டாலும் சம்டைம்ஸ் கில் ஆக மாட்டேங்கிறாங்க. அது நல்ல ஷாட் ஆனது தானே. வாங்கடாடி, நான் M4 அடிக்கிறேன். இவனுங்க படுத்துற பாடு இருக்கே. எனக்கு கீழ் வரல. நல்லா பண்ணுறேன் மேம்.
ஐயோ இவன் ஸ்டூல்கே நைன் தேர்ட்டி மெஷினில் கூட ப்ளே பண்ணுவீங்களா யா ப்ரோ ப்ளே பண்ணுவேன் எதுக்கு வர ஏய் புல்லட் போகல Half of the mess is over and the blue team is in the lead. Ready bro. Okay bro, okay. நான் போய் சாப்பிடணும். Target down. Cover me. அவனை ஷாட்கன்ல அடிக்கிறதே தான் வேலை. Bye bye. கூட ப்ளே பண்ணும்போது ஏன் லைவ் போட மாட்டேங்கிறீங்க இன்னும் எனக்கு கேப்சர் கார்டு ரிசீவ் ஆகலை கைஸ் அதனால தான் லைவ் போடல அதனால தான் நான் லைவ் போடுறதில்லை பொன்வந்தன் ப்ரோ இந்த ஏன் போன மேட்ச் வரல நான் உங்களுக்கு கூட ஒரு கோபம் இல்லை ப்ரோ வாங்க ப்ரோ மேட்சுக்கு ஓ நீங்கள் பேசினது வந்து அவனுக்கு புரிஞ்சிருக்காது ஸோ நீங்கள் பேசினது வேஸ்ட்டு தான் அவன் கூட அந்த போன மேட்சுக்கு முந்தின மேட்ச் ஒருத்தன் வந்தானே அவனுக்கு வாங்க மேட்சுக்கு ஆமாம் கொண்டுடக்கூடாது ஃபன் மேட்சுக்கு ஓபி போடே தேங்க்யூ ஸோ மச் செந்தில் ப்ரோ செந்தில் தளபதி ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட் ஆனால் வேறு லெவல் பண்ணிட்டீங்க உண்மையிலேயும் மிட்ஃபே ப்ரோ இதில் தான் இருக்கார் நான் வந்து நான் வந்து லைவை முடிச்சிடுறேன் கைஸ் முடிச்சுட்டு நான் நாளைக்கு லைவ் வரேன் நாளைக்கு 5:30 லைவ் இருக்கும் ஸோ மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க யா ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட் டாடா பை பை சி யூ போகிறேன் டாடா நாளைக்கு லைவ் வரேன் நாளைக்கு 5:30 லைவ் இருக்கும் ஸோ மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க Yeah. So thank you so much guys. Thank you so much for the support. Tata bye bye. See you.